World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பரை ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் ராசிபுரம் ஏ வேலு சிவாவின் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க வைக்கின்ற பதிவு, உச்சமெல்லாம் உச்சமில்லை, நீச்சமெல்லாம் நீச்சமில்லை என்ற தன்மையில் இந்த பதிவு. இந்த அமைப்பை, இந்த செயலாக்கத்தை எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர், மதிப்பிற்குரிய பழனியை சேர்ந்த பிருகு பிரபாகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை நாம் இப்பொழுது பார்ப்போம். தலைப்பு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான தன்மை தான். நீச்சம் எல்லாம் நீச்சம் இல்லை, உச்சம் எல்லாம் உச்சம் இல்லை. அப்போ பொதுவாக சூரியன் எங்கு உச்சம் அடைகிறார், எங்கு நீசம் அடைகிறார் என்று நாம் தெரிந்து வைத்திருப்போம். அதை எப்படி தெரிந்து வைத்திருப்போம் என்றால், சூரியன் மேசத்தில் உச்சம், துலாத்தின் நீசம் அப்படிங்கிறது தான். நாம் அதிகமானவர்கள் நம்மளுடைய கருத்தில், நம்மளுடைய மனதில் அதை வைத்துள்ளோம். ஆனால் எந்த நட்சத்திரத்தில் அவர், மேசத்தில் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறார், துலாத்தில் எந்த நட்சத்திரத்தில் நீசமாகிறார் என்று நாம் அதிகமாக கவனத்தில் வைத்திருக்க மாட்டோம். இது அனைவருக்கும் ஒன்றுதான். எனவே அந்த புள்ளியை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்து வைத்திருந்து அதன் அடிப்படையில் சில அமைப்புகளில் நாம் பலனை எடுக்கும் பொழுது, அதுவும் ஒரு வகையில் ஜோதிட பலன் கூறுவதற்கு நமக்கு உறுதுணையாக உள்ளது. அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பொதுவாக கிரகங்களினுடைய உச்ச நீச்ச பாகையை தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே இந்த கணிதத்தை நம்மால் கணிக்க இயலும். கணிதம் பெரிய கணிதம் அல்ல, ஆனால் கிரகங்களினுடைய உச்ச நீச்ச பாகை நமக்கு, அதாவது நட்சத்திரம் எது என்று கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். சரி, இப்போ அதை நாமே கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ போய் எங்கே ஏதுன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதிவிலேயே ஒவ்வொரு கிரகத்தினுடைய உச்சம் நீச்சம் நட்சத்திரங்களை கொடுத்துருவோம். இப்போ மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே சூரியன் உச்சம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது எந்த நட்சத்திரத்தில் உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அது உச்சமாகிறார். சரி, சந்திரன் எங்கே உச்சமாகிறார், அவர் ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அவர் உச்சமாகிறார். அடுத்தது செவ்வாய் பகவான் மகர ராசியில் அவிட்டம் ரெண்டாம் பாதம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அவர் உச்சமாகிறார். புதன் எந்த நட்சத்திரத்தில்
உற்சமாகிறார் என்றால் அவர் தன்னுடைய வீட்டிலாகிய கன்னியில் அஸ்தம் மூணாம் பாதத்தில் அவர் உச்சமாகிறார். அடுத்தது புதன் கடகராசியில் உச்சமாகிறார், பூசம் ஒன்றாம் பாதத்தில் அவர் உச்சமாகிறார். அடுத்தது சனி பகவான் துலாத்தில் உச்சமாகிறார், சுவாதி நாலாம் பாதத்தில் உச்சமாகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உச்சமாகிறார். கேது பகவான் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் உச்சமாகிறார். இப்போ இதில் வந்து நான் பாத வரியாக சொல்லியிருக்கிறேன், இப்போ நமக்கு அந்த பாதம் கூட தேவையில்லை. எந்த நட்சத்திரத்தில் உச்சமாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் போதும். இந்த கணிதத்திற்கு நீங்கள் பாதம் வாரியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது டிகிரி வைஸாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டு பலன் சொல்லலாம். ஆனால் இந்த பலனுக்கு டிகிரி வைஸும் தேவையில்லை, பாதமும் தேவையில்லை. எந்த நட்சத்திரம் என்ற அடிப்படை மட்டும் போதும். இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கான அடிப்படையில், உங்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பாதத்தை நான் கூறியிருக்கிறேன். சரி, இப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் மீசம் என்ற ஒரு தன்மை இருக்கும் அல்லவா, அதையும் நாம் இப்பொழுது எழுதிக்கொள்வோம். அப்போ சூரியன் துலாம் ராசியில் மீசம் அடைகிறார், சுவாதி ரெண்டாம் பாதம். சந்திரன் விருச்சிக ராசியில் மீசம் அடைகிறார், விசாகம் நாலாம் பாதம். இப்போ செவ்வாய் கடக ராசியில் ஆயில நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் மீசம் அடைகிறார். புதன் மீன ராசியில் உத்திரட்டாதி நாலாம் பாதத்தில் மீசம் அடைகிறார். குரு மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மீசமாகிறார். சுக்கிரன் கன்னி ராசியில் சித்திரை ரெண்டாம் பாதத்தில் மீசமாகிறார். சனி பகவான் மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மீசமாகிறார். ராகு பகவான் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மீசமடைகிறார். கேது பகவான் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மீசம் அடைகிறார். இது எல்லாம் ஒரு எல்லா கிரகத்தினுடைய உச்ச நீச்ச பாதம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய நீச்ச புள்ளியை ஓரிடத்தில் ஒளித்து வைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிதம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்பொழுது அந்த பலன் கண்டிப்பாக நமக்கு கைகூடி வருகிறது. நீங்கள் ஒருத்தருக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பலன் சொன்னீங்களாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமான காலமாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை. சரி, இப்போ ஒரு ஜாதகத்தை பார்ப்போம், ஒரு உதாரண ஜாதகமாக பார்ப்போம் எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ எப்படின்னா, சனி ஒருத்தருக்கு, ஜனனகால சனி ஒருத்தருக்கு கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதாக வச்சுக்குவோம். பூச நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். இப்போ ஒருத்தருக்கு எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இப்போ சனி திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ சனி நீசம் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் நீசம் ஆகுறாரு? சனி மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் நீசம் ஆகிறார்.
அதான கணக்கு. ரைட்டு. இப்போ சனி ஜனன காலத்தில் எங்கே நிற்கிறாரு? கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பரணி நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். அப்படி எண்ணி பாருங்கள், எத்தனையாவது நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் வருதுன்னு பாருங்கள். அப்போ பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். அப்போ பரணி நட்சத்திரத்திலிருந்து ஜனனகால சனி இருக்கிற பூச நட்சத்திரத்தை எண்ணும் பொழுது ஏழாவது நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் வருது. சரி, இப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருதுன்னு பார்ப்போம். அப்போ பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை. இப்போ ஏழாவது நட்சத்திரம் துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் வருகிறது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, இந்த நட்சத்திரத்தில் பாவகிரகங்களான சூரியன், ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்கள் பயணிக்கும் காலம். இந்த ஜாதகருக்கு தொழில் சம்பந்தமாக முன்னேற்றம் ஏற்படாது, தொழில் ஸ்தம்பித்து போகும், தொழிலை மேம்படுத்த முடியாது போன்ற பல்வேறு சூழ்நிலைகள் ஜாதகருக்கு வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலிருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கின்ற கேது சித்திரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் நாம் உச்ச நீச்ச பாகை உள்ளது. அதை நாம் முதலில் தெரிந்து கொண்டு தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க இது ஒரு முன்னெச்சரிக்கை வழிகாட்டியாக இருக்கிறது. சரி, அப்படி வந்துருச்சு அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம ஒரு கோவில் பரிகாரமாக சில விஷயங்கள் உள்ளது, அது அடுத்த பதிவிலோ அல்லது கேட்பவர்களுக்கோ அல்லது ஜாதகம் பார்ப்பவர்களுக்கோ அது சம்பந்தமான நம்ம விளக்கத்தை தரலாம். இப்போ ஏன்னா இது சம்பந்தமாக முதல்ல ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்குதா என்னங்கிறதே தெரியாது. உச்சங்கிறாரு, அப்புறமா என்னங்கிறாரு, அப்புறம் இங்கேங்கிறாரு, அப்புறம் மறுபடியும் என்னங்கிறாரு அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்திற்கு ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய உச்ச நீச்ச பாகையை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறது என்று நம்ம முதல்ல ஒரு கணக்கீடு எடுத்து முதல்ல எழுதி வைக்கணும் ஒரு ஜோதிடர். அப்படி எழுதி வச்சுக்கிட்டா அந்த ஜாதகத்துக்கு தசை அவர் நம்மக்கிட்ட வரும்பொழுதே அந்த கணிதத்தை போட்டு வச்சுக்கிட்டா ஏதாச்சும் இதனால் நமக்கு அவருக்கு ஜாதகர் வருவருக்கு தொடர்பு, அதாவது சாதக பாதகங்களை நம்மால் கூற முடியும். இது வந்து என்னென்னா நேச கிரகத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்ம நேசத்துக்கு பார்த்துருக்கோம், இதுவே இப்போ இது உச்சத்துக்கு பார்ப்போம். இது உச்சம், சனி எங்கே உச்சமாகறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி எங்கே உச்சமாகறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் துளாராசியில் சுவாதியில் உச்சமாகறார். அப்போ சுவாதியில் இருந்து சுவாதி நட்சத்திரத்திலேருந்து சனி நிற்கிற நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். அப்படி எண்ணும்போது எப்படி எண்ணுவீங்க? சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், ஊராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், ஊரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி,
அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 26 அந்த மாதிரி நட்சத்திரமாக வரும். அதை அப்படி நீங்கள் கால்குலேஷன் ஒவ்வொன்றா பண்ணி நீங்கள் போட்டு அதிலிருந்து மறுபடியும் எண்ணு வரும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலனை, ஒரு மாற்றத்தை தரும். இது உச்சத்துக்கும் பார்க்கணும், நீசத்துக்கும் பார்க்கணும். உச்ச பாகையில் ராகு கேதுகள் போனாலும் நீசத்திலிருந்து அந்த கிரக நிற்கிற வீட்டுக்கு எண்ணி பார்க்கும்பொழுதும், அதே மேலே ராகு கேது போனாலும் அல்லது சனியே போனாலும் அந்த ஜாதகத்தில் தொழில் சம்பந்தமான அந்த காரத்துவ பாவத்து சம்பந்தமான கண்டிப்பாக தொந்தரவுகளை தரும். இப்போ இதை வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக எடுக்கக்கூடிய விஷயம். இதை இப்படிலாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஓரளவுக்கு இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து பின்வரும் காலங்களில் இது வந்து குருநாதர் வகுப்பாக எடுப்பார், அல்லது நீங்கள் மற்றவர்கள்கிட்ட நல்ல முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்க சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த 12 விதமான ஆய்வுகள் என்ற அடிப்படையில் எனது குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதே போல் இந்த மாதிரி உச்ச நீச்ச பாகை தன்மையை எவ்வாறு செயல்படுத்துகிறது என்ற தன்மையும், பிருகு நந்தி நாடி போன்ற வகுப்புகளையும் எனது குருநாதர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பல விஷயங்களை நல்ல குருமார்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் சென்று ஜோதிடம் கற்க விரும்பவர்கள் கற்றுக்கொள்ளலாம். பலன் கேட்க விரும்பவர்கள் என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32, என்னுடைய வாட்ஸ்அப் எண் 888-3683-190. நான் இப்பொழுது வகுப்பு எடுப்பதற்கான எந்த முகாந்திரமும் இப்போது இல்லை, அதனால் வகுப்பு எடுக்கிறீர்களா என்று என்னிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டாம். என்னுடைய நோக்கம் இப்பொழுது ஜோதிடம் அது சார்ந்த ஆராய்ச்சி. ஒரு சிறிது காலம் கற்ற உடனே வகுப்பு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் எனக்கு இல்லை. கொஞ்சம் ஜோதிடத்துறையில் கொஞ்சம் சில காலம் ஆய்வுகளை செய்து ஒரு நல்ல ஒரு புரிதல். ஏன்னா குருமார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வருஷம் அவங்களாம் நல்ல அனுபவம் பெற்று நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்து அதிலிருந்து அவங்களுடைய எடுத்த கருத்துக்களை சிந்தாமல் செதறாமல் ஒளிவு மறைவில்லாமல் வகுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருப்பூரை சேர்ந்த எனது குருநாதர்ஜிக்கு, ஈரோடை சேர்ந்த கோபுவை அவர்கள், பிருகு பிரபாகரன் ஐயா அவர்கள், அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடத்தை சேர்ந்த ராஜசேகர் ஐயா அவர்கள், இவர் பல்வேறு ஜோதிட ஆசிரியர்கள் நல்ல முறையில் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடையே நீங்கள் சென்று கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இப்பொழுது ஜோதிடர் என்ற நிலையிலையும் ஆராய்ச்சி என்ற நிலையிலையும் உள்ளமே தவிர பாடம் நடத்துவது என்ற முகாந்தரத்தில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இத்தனை நேரம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும், இந்த ஒளிபரப்புக்கு உதவிய யூடியூப் சேனல் உரிமையாளர், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்திப்பாண்டி அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.